அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:58 ஆகுது. நமக்கு மார்க்கெட்டில் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் நமக்கு எவ்ரிடே கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ அந்த கால்ஸ், அந்த டயத்தில் வர கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம டெய்லி வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். டெய்லி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலில் போயிட்டு பார்க்கலாம், NSE கமாடிட்டி ட்ரேடர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்திருக்கு. அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 38,390.10 அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே இதில் என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப்லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ அதை பார்த்து ஜஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நமக்கு இதில் கால் பார்த்தீங்கன்னா 38,390 வந்திருக்கு. 38,294 தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச். ஸோ இது எப்படி மார்க்கெட் டவுன் சைட் இறங்கி ஒரு 96 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 96 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மார்க்கெட் 40,000 ரேஞ்ச், அந்த ரேஞ்செலாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நல்லா ஏறும்னு எதிர்பார்த்தாங்க. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஆப்போசிட்டில். ஸோ அதனால் இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ச்சியாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இருக்குது. பட் நமக்கு மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு ஜென்ரலாக ஒரு பொசிஷன் ட்ரேடிங்கில் அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பீக்கில் ஏறிட்டே இருக்காது, மார்க்கெட் கொஞ்சம் இறங்கி தான் வந்து ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு கூலிங் டவுன் பீரியட் மாதிரி தான் இதுன்னு கூட நம்ம சொல்லலாம். நமக்கான தேவை ஒரு இன்ட்ராடே தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேட் தான் மெயினாக பண்ணுறோம். இன்றைக்கி ட்ரெண்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுது மார்க்கெட் வந்து. ஏன்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுனில் இறங்குறதுக்கு நல்லாவே ஈஸியாகவே இறங்குது. மேபி இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஹெவியாக செல் பண்ணுவாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து அவங்க வந்து இறங்கும்போது வாங்கிட்டு ஏறும்போது விற்கிறவங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய ஹெவி செல்லிங் ஒரு நாள் இருக்கும். அந்த ஒரு நாள் தான் இன்றைக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலில் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. மார்க்கெட் டவுன் சைடில் மொமெண்டமில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரெண்டில் நமக்கு ஒரு செல் கால் கிடைக்கிது ஒரு 12:58. அப்படி கிடைச்ச கால் தான் இப்போ நமக்கு 38,390 செல் பண்ணான்னு என்ட்ரி பாயிண்டோட கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு அந்த பாயிண்ட் வரும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடரும் நீங்கள் அந்த பாயிண்ட் வரும்போது புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். நாங்கள் டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். இப்போதைக்கு ஃபியூச்சர் சார்ட்டில் பாருங்கள். ஃபியூச்சர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா சோஃபார் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒரு 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் 38,350 தான் இருக்குது. அப்படியே அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகி 294 பிரேக் அவுட் பண்ணதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச செல் கால் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குது. கால் ஜென்ரேட் ஆனது இப்போ வரைக்கும் ஒரு 4 மினிட்ஸ் பேக் வரைக்கும் என்ட்ரி பாயிண்ட் ட்ரேடிங் போச்சு. மார்க்கெட் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டில் தான் ட்ரேடிங் போச்சு. இப்போ சடனாக ஒரு டவுன், அந்த டவுன் தான் பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து டார்கெட் 1 வரைக்கும் டவுன் சைட் மொமெண்டம்ல இறங்கி இருக்கு. நமக்கு ஜெனரேட் ஆன செல் கால் பாத்தீங்கன்னா 38,290, அதாவது 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல கொடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் மந்த் அண்ட் ஆப்ஷன், ஆக்சுவலி இந்த வீக் கூட பாத்தீங்கன்னா மந்த் அண்ட் ஆப்ஷன் முடியுது, நெக்ஸ்ட் வீக் கிடையாது. சோ 38,300 புட் ஆப்ஷன் இது. சோ இது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்றனால இதுதான் லோ பிரீமியம்ல இருக்கும், அதை நாங்க ஷோ பண்றோம். 257ல் நமக்கு பை கால் வந்திருக்கு. ஏன்னா நமக்கு கால் வந்தது வந்து 390. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அர்த்த மணி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்த மணி ஆப்ஷன் மாதிரி நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 255ல் பை கால் வந்திருக்கு. வந்தது 300 ரேஞ்ச் வரைக்கும் ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.